செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடைத்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவுளவாய் காண்பேனி. சீட்டிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பலருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதில் முக்கியமான பிரச்சனையே கடன் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, கடன் தீர்ந்த பாடில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு ஜாதகத்திலேயே அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதாவது வந்து எப்போ பார்த்தாலும் கடன் கடன் தீரலைன்னு சொல்லி கடன் கடன்னு கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த கடன் வந்து நல்லதுக்கு வாங்கினா பரவாயில்ல, ஆனால் சிலர் வந்து கெட்டதுக்கெல்லாம், அதாவது தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குவாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஜாமீன் போட்டுருவாங்க. ஜாமீன் போட்ட பிறகு அந்த கடனை இவங்க அடைக்க வேண்டியதாக போய்டும். இந்த மாதிரி தேவையில்லாத கடன்கள்லாம் சிலருக்கு உருவாகிட்டே இருக்கும். இப்படி கடன்லேருந்து மீள்றதுக்காக என்ன வழி அப்படிங்கிறப்போ, அதில் ஜோதிட சாஸ்திரத்தில் பல வழிகள் கொடுத்துருக்கு. அதில் வந்து கடன் தீர்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள்கள் கொடுப்பிட்ட நேரங்கள் கொடுத்துருக்கு. அந்த நேரங்களில் வந்து அந்த நாட்களில் வந்து நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அதனால் வந்து நாம் எப்பவுமே வந்து கடன் திருப்பி கொடுக்குறப்போ ஒரு நல்ல நேரத்தில், நல்ல நேரம்னா அது கடன் திருப்பி கொடுப்பதற்கு உண்டான நேரத்தில் நாம் திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே வராது. அது வந்து இந்த பதிவு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, அதாவது கடன் தீர்க்கறதுக்கு என்ன வழி, கடன் தீர்க்கறதுக்கு என்ன வழி. அதாவது வந்து வீடு வாங்கிட்டேன், பெரிய கடன் பட்டு வீடு வாங்கிட்டேன், வீடு வாங்கினது வேலை போயிடுச்சு, அப்போ இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. சிலர் வந்து வாகனம் வாங்கிட்டேன், இப்போ வாகனம் வாங்கிறதுக்கு கட்டுறதுக்கு வழி கிடையாது, இப்போ அந்த வாகனத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து வீட்டில் குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்கிட்டேன், கடன் தீர மாட்டேங்குது, இப்போ வந்து மருத்துவ செலவு பண்ண அந்த மருத்துவம் பண்ண யாருக்காக பண்ணணும் அவங்களும் இறந்து போயிட்டாங்க, அப்போ வந்து எனக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன், ஆனால் இன்னும் கடன் அடங்க பாடில்லை அப்படின்னு ஒரு சிலர். இந்த மாதிரி கடன் விஷயத்தில் பலருக்கு பலவிதமான சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக இருக்குது. அதாவது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய காலங்கள் நேரங்கள், இந்த நேரங்களில் இந்த நட்சத்திரங்களில் இந்த திதியில் இந்த லக்னங்களில் இந்த வேலைகளில் கடன் திருப்பி கொடுத்தால் மறுபடியும் கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு இருக்கேன். பொதுவாக கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து அனுஷம் நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ அது கேதுவுடைய நட்சத்திரம், அது அமைந்த ராசி அப்படிங்கிறப்ப மேஷ ராசி. பொதுவாக கேது அப்படிங்கிறப்போ ஒரு பாப கிரகம்னு சொல்லுவாங்க, செவ்வாய் அப்படிங்கிறப்பும் பாப கிரகம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த மேஷ ராசியில் வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்கிறப்போ நீங்கள் கடன் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது திருப்பி கொடுத்தீங்கன்னா மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த இரண்டும் கெடுதலான கிரகங்களுடைய அந்த நட்சத்திரம். ஆகவே இந்த நட்சத்திரத்தில் திருப்பி கொடுக்கறதுக்கு, கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உத்தமம் அப்படின்னு இருக்குது. அடுத்த நட்சத்திரம் அனுஷன் நட்சத்திரம். கடன் திருப்பி கொடுக்கறனால வந்து சிலருக்கு பகை வளரலாம். அந்த பகை வராமல் இருக்கிறதுக்காக கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு நட்பு தேவதையான நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னா சனி பகவான். இன்னொன்று வந்து அனுஷம் நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குன்னா அது செவ்வாயுடைய ராசி. ஆக அந்த செவ்வாயுடைய ராசியில் வந்து நீங்கள் கடன் திருப்பி கொடுத்தா கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது மேஷராசியும் விருச்சிக ராசியும். அதுலேயும் முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம், விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரம். இந்த அஸ்வினியும் அனுஷமும் கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு உகந்த நட்சத்திரம்னு இருக்குது. இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா நம்ம பஞ்சாங்கம் பார்த்தா தெரியும். பஞ்சாங்கம் பார்த்து தெரியலன்னா நீங்கள் வந்து டெய்லி காலண்டர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நட்சத்திரங்களில் கடன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. சரி, எந்த திதியில் கடன் திருப்பி கொடுத்தா நமக்கு மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நவமி திதியில் எந்த காரியமும் செய்யக்கூடாதும்பாங்க. அந்த நவமி திதிக்கு தேவதை துர்கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த நவமியில் வந்து எந்த காரியம் யாரும் பண்ணுறதில்லை. ஆனால் நவமியில் சில காரியங்கள் செய்யலாம்னு இருக்கு. அதில் முக்கியமான காரியங்கள் என்னென்னா கடன் திருப்பி கொடுப்பது. நவமி அன்னைக்கு கடன் திருப்பி கொடுத்தால் மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரவே வராது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அதே மாதிரி வந்து அடுத்த திதி அப்படின்னு பார்த்தா சதுர்த்தி திதி.
பொதுவாக சதுர்த்தியில் செய்யக்கூடிய காரியங்கள் 30 நாளில் பின்னமாகும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். நிறைய பேர் சதுர்த்தி விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அன்றைக்கி சுபகாரியங்கள் பண்ணுறாங்க. அது சாஸ்திர விரோதம். சதுர்த்தியில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி சுபகாரியங்கள் செய்யணும்னா அதில் நிறைய வந்து விதிமுறைகள் இருக்குது. கொடுக்கப்பட்ட லக்னத்தில் வந்து குரு பகவான் இருக்கணும், அல்லது லக்னத்தை குரு பார்க்கணும், சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு சதுர்த்தி இருந்தால் தான் நீங்கள் சுபகாரியங்கள் பண்ணலாம்னு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் கூடினால் குலநாச விஷயோகம்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தி கூடிய நாளில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சதுர்த்தியில் திருமணம் செய்கிறது தான். ஆக சதுர்த்தி அப்படிங்கிறப்போ பொதுவாக வந்து ஆகாத திதியில் ஒன்று, அதாவது எப்படி அஷ்ட நவமியோ அதே மாதிரி சதுர்த்தி அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அந்த சதுர்த்திக்கு உகந்த கடவுள் யாருன்னா விநாயகப் பெருமான். இந்த சதுர்த்தியில் நாம் வந்து கடன் திருப்பி கொடுத்தாலும் மறுபடியும் கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வராது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு திதியும் சொல்லப்படுது, அது என்ன, சதுர்தசி திதி. சதுர்த்தி வேற, சதுர்தசி வேற. சதுர்த்தி அப்படிங்கிறப்ப 4வது திதி, சதுர்தசி அப்படிங்கிறப்ப 14வது திதி. இந்த 14வது திதியான சதுர்தசி, அந்த சதுர்தசி அன்னைக்கு நீங்கள் கடன் திருப்பி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. இந்த சதுர்தசி திதிக்கு தேவதையாருனா கலிபுருஷன். கலிபுருஷன்னா கலியுக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து கலிபுருஷனுடைய அந்த சேஷ்டையினால தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று கடன் ஆசை வருது, ஆசையில் வரப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆகவே அந்த சதுர்தசி திதியிலேயே நம்ம வந்து கடனை திருப்பி கொடுத்தா மறுபடியும் அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராதுன்னு இருக்குது. ஆக திதியில் வந்து உகந்த திதி அப்படிங்கிறப்ப நவமி, சதுர்த்தி, சதுர்தசி. இந்த திதியில் கடன் திருப்பி கொடுத்தா மறுபடியும் கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சில லக்னங்களில் கடன் கொடுத்தா திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராதுன்னு இருக்குது. அது என்னென்னா மேஷ விருச்சிகம். எப்படி இந்த ராசியில் மேஷ ராசி விருச்சிக ராசின்னு சொன்னேனோ அதே மாதிரி மேஷ லக்னத்தையும் விருச்சிக லக்னத்தையும் நீங்கள் கடன் திருப்பி கொடுத்தா திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதே மாதிரி வந்து பொதுவாக வந்து எல்லா நல்ல காரியங்களும் வந்து 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடன் திருப்பி கொடுக்குறப்போ 8ஆம் இடம் பாபம் நன்று. ஏதாவது ஒரு பாபகிரகம் 8ஆம் இடத்தில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதாவது கடன் திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது, கடன் சீக்கிரம் அடைபட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து கடன் திருப்பி கொடுத்தா நல்லது அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். பொதுவாக அந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் எல்லாம் நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வெறும் வாய் அப்படிங்கிறப்ப வந்து செவ்வாய்க்கிழமை சுபகாரியங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுத்தா மறுபடியும் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. இதே சமயத்தில் வந்து கடனும் விரைவில் அடையப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை கடன் திருப்பி கொடுப்பது நல்லது. அதே மாதிரி வந்து சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் கடன் திருப்பி கொடுத்தா அது ஸ்திரவாரம். ஸ்திரிவாரம்னா உறுதியான வாரம்னு பேர். சனிக்கிழமை நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் உறுதியாக நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணம் மாத்திரம் செய்கிறதில்ல. அது வந்து சாஸ்திரப்படி என்னன்னா அது சனி அப்படிங்கிறப்ப வந்து பாபகிரகமாக இருக்கிறனால அந்த கிழமைகளை செய்யக்கூடாதுன்னு இருக்க, அவ்வளோதான். ஆனால் ஆந்திராவில் சில இடங்களில் வந்து சாயங்கால நேரத்தில் சனிக்கிழமையில் திருமணம் செய்கிறாங்க. அது ஏன் செய்கிறாங்கன்னா சாயங்கால நேரத்தில், அதாவது நடுப்பகலுக்கு பிறகு சனிக்கிழமைக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறப்போ கடன் திருப்பி கொடுப்பதற்கு மிக மிக நல்ல தினம். ஏன்னா விரைவில் கடன் தீரும், மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் திருப்பதற்கு நல்ல நேரம், நல்ல நாள். அதேபோல் வந்து கரணத்தில் எந்த கரணம், பத்ரை கரணம், விஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில சாஸ்திரங்களில் இருக்கும், சில சாஸ்திரங்களில் பத்ரைன்னு இருக்குது. பத்ரைன்னா விஷம்னு அர்த்தம். பத்ரை கரணத்தில் எந்த சுபகாரியம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி வந்து திதி, நட்சத்திரம், யோகம், கிழமை எல்லாம் நல்லா இருந்தாலும் அன்றைக்கி பத்ரைன்னு கரணம் வந்துட்டாலே அன்றைக்கி சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு இருக்குது. ஒருவேளை பத்ரையில் செஞ்சாகணும்னா நான் முன்னே சொன்ன மாதிரி லக்னத்தில் குரு இருக்கணும், அல்லது லக்னத்தை குரு பார்க்கணும், அல்லது சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் பத்ரை கரணத்துக்கு தோஷம் கிடையாது. வேறு டைமில் பண்ணால் பத்ரை கரணம் வந்து அந்த ஒரு கரணத்தோட பேர்னாலே அது வந்து சீக்கிரம் அழிஞ்சு போடும்னு இருக்குது. அதனால் வந்து பத்ரை கரணத்தில் நீங்கள் வந்து கடன் திருப்பதற்கு நல்லது அப்படின்னு இருக்குது, அதாவது திருப்பி கொடுக்கறதுக்கு நல்லது அப்படின்னு இருக்குது. சரி, திதியை சொல்லிட்டோம். திதி அப்படிங்கிறப்ப நவமி, சதுர்த்தி, சதுர்தசி. கிழமையை சொல்லிட்டோம், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரத்தை சொல்லிட்டோம், அஸ்வினி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம்.
லக்னம் சொல்லிட்டேன், மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், இந்த மாதிரி நேரங்களில் கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடன் கொடுக்கறது திருப்பி கொடுக்க இந்த நல்ல நேரம் இருந்தாலும், அது எந்த மாதிரி நேரத்தில் நாம் கடன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அதுவும் ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுது. கடன் திருப்பி கொடுக்கறது பிற்பகலில் தான் திருப்பி கொடுக்கணும். அதாவது சூரியன் உச்சியில் இருக்கிறப்போ நாம் கடன் திருப்பி கொடுக்கக்கூடாது. உச்சி முடிஞ்சு சூரியன் இறங்குறப்போ, இறங்கு பொழுதில் கடன் திருப்பி கொடுத்தால் சீக்கிரமாக கடன் இறங்கிவிடும், அதாவது நம்முடைய கடன் சுமை இறங்கிவிடும் அப்படின்னு இருக்குது. அதன்படி பார்த்தா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து கடன் திருப்பி கொடுக்குற காலமாகிய சூரியன் இறங்கு பொழுதில், அதாவது பிற்பகலில் திருப்பி கொடுக்கறது நல்லது. அதில் முக்கியமாக பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4:30 மேலே நான் கடன் திருப்பி கொடுக்க ரொம்ப நல்லது. அண்ணன் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேங்க் வந்து 4 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுது சார், எங்கே நம்ம வந்து 4:30 எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து வீட்டில் யாராவது பேங்க்லேருந்து ஏஜென்ட் இருந்தால் அவங்களுக்கு 4:30 மேலே கொடுங்க, இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், ஒரு வவுச்சர் வாங்கி செலானை வாங்கி 4:30 பிறகு வந்து நீங்கள் செலானை கையெழுத்து போட்டு ஃபில்லப் பண்ணி எழுதி வச்சுங்க, மறுநாள் காலையில் வந்து 12 மணிக்கு மேலே திருப்பி கொடுங்க. பொதுவாக 12 மணிக்கு மேலே கடனை திருப்பி கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கு. ஆக இந்த காலங்கள்லாம் கடன் திருப்பி கொடுக்குறது நல்லது. அதில் மிக மிக முக்கியமான நாட்கள் சிலது இருக்குது, அது வந்து வருஷத்துக்கு 2 நாள் தான் வரும். பௌமாஸ்வினி அப்படின்னு நம்முடைய பஞ்சாங்கத்தில், சீனிவாசன் பஞ்சாங்கத்திலேயே பௌமாஸ்வினி அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். பௌமாஸ்வினி என்ன, பௌமன் அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம், அஸ்வினா நட்சத்திரம், அசுன் நட்சத்திரம்னு அர்த்தம். இந்த செவ்வாய்க்கிழமையும் அசுன் நட்சத்திரம் சேருவது அலபியம், அலபியம்னா அபூர்வம் அப்படின்னு அர்த்தம். அது எப்போது ஒரு வாட்டி சேரும். இந்த சேர நாட்களை, அதாவது வந்து அஸ்வின நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது பௌமாஸ்வினின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் பிரதோஷ காலமாகிய சாயங்கால நேரத்தில் கடன் திருப்பி கொடுத்தா உங்களுக்கு மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது, விரைவில் கடன் தீரும்னு இருக்கு. சரி, இப்போ கடன் திருப்பி கொடுக்கறது நாம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சாயங்கால நேரத்தில் நரசிம்ம பெருமாளை வணங்கணும். அதுவும் பிரதோஷ காலத்தில், சாயங்கால நேரத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கி ருண விமோச்சன ஸ்தோத்திரம் படிக்கணும். அவ்வாறு படித்து கொடுத்தா சீக்கிரமாக கடன் தீரும்னு இருக்குது. அதே போலவே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் முருகனையோ வழிபாடு செஞ்சுட்டு கடனை திருப்பி கொடுக்கலான்னு இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்கலாம். சிலர் வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன், ஈஸ்வரன் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம், ருண விமோச்சன ஸ்தோத்திரம் படிக்கலாம். சிலர் வந்து நான் பெருமாள் கோயிலுக்கு போகிறதில்ல, சிவன் கோயிலுக்கு தான் போவேன்னா அவங்க வந்து பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு பண்ணலாம், அல்லது முருகனை வழிபாடு பண்ணலாம். அவ்வாறு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் கடன் திருப்பி கொடுத்தா அதை விட மிக மிக விரைவில் கடன் தீரும், மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆக அஸ்வினி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரத்தில் கடன் திருப்பி கொடுக்கலாம். நவமி திதி, சௌர்த்தி திதி, சௌர்தசி திதியில் கடனை திருப்பி கொடுக்கலாம். மேஷ லக்னம், விருச்சிக லக்னத்தில், அது 8வது இடம் பாபரி இருக்கின்ற லக்னத்தில் கடன் திருப்பி கொடுக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, வேறு ஃபாலோ பண்ணாலும் போதுமானது. அடுத்தது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் திருப்பி கொடுக்கலாம். கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய காலம்னு பார்த்தா பிரதோஷ காலங்கிறது சாயங்கால நேரம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிற்பகல் 12 மணிக்கு மேலே கூட நீங்கள் கடன் திருப்பி கொடுக்கலாம். ஏன்னால் இறங்கு பொழுதில் தான் கடன் திருப்பி கொடுக்கணும்னு இருக்குது. ஆக இறங்கு பொழுதான 12 மணிக்கு மேலே கடன் திருப்பி கொடுக்கலாம். பத்திரை கரணத்தில் திருப்பி கொடுக்கலாம். பௌமாசினி, அது வருஷத்துக்கு 2 நாள் வரும், அந்த நாளில் வந்து இந்த கடன் திருப்பி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்குது. அதுவும் நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு அன்றைக்கி கடன் திருப்பி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு இருக்குது. அவ்வாறு கடன் திருப்பி கொடுக்குறது இந்த காலங்கள்லாம் இருக்குது. சார், இப்போ கடன் திருப்பி கொடுக்கணும்னா மொத்தமாக ஒரே டைமில் கொடுக்கணும்னா அப்படின்னா அதுவும் அவசியம் இல்லை. உங்கள் கையில் அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ சாயங்கால நேரம், அதாவது பிற்பகல் நேரத்தில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ, குறைஞ்சது ஒரு 100 ரூபாவது இந்த கடனுக்காக இந்த 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், விரைவில் கடன் தீரும்னு இருக்குது. இந்த மாதிரி காலங்களில் கடன் திருப்பி கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கிற சூழ்நிலையும் வராதுன்னு இருக்குது. ஆக இந்த பதிலில் வந்து கடன்கள் திருப்பதற்கான வழிகளை பற்றி பார்த்தோம். இதை போலவே நீங்கள் வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிவுகள் நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவுகளை நீங்கள் பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு, அதனுடைய பலன்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.